நாங்க எப்பவுமே ஃபேமிலியா தான் ஷாப்பிங் போறதா இருந்தாலும் வெளியே அவுட்டிங் போறதா இருந்தாலும் போவோம். ஆனா இங்க வந்து லாக்டவுன் இருக்கனால யாராவது ஒருத்த தான் ஷாப்பிங் போற மாதிரி இருக்கும். வெளியில அவுட்டிங் பிளேஸ்னா நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா க்ரௌட் அதிகமா இருக்கனால ஸோ நான் மட்டும் இன்னைக்கு ஷாப்பிங் வந்திருக்கேன். நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்கோ அப்படிங்கிற ஒரு கிராசரி ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெறும் கிராசரி ஸ்டோர்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நான் கார்ட் எடுக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 25 சென்ட்ஸ் போடணும். அது போட்டால் மட்டும்தான் கார்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் போட்டுட்டேன். அப்படியே மெதுவாக இழுத்தோம்னா கார்ட் வந்துடும். ஸோ அப்படியே நம்ம ஷாப்பிங் கிளம்ப வேண்டியதுதான். இப்போ நாம் உள்ளே போகலாம். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சானிடைசர் இருக்கும். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா சானிடைசர் இருக்கும். இந்த கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் கிராசரிஸ் மட்டும்தான் இருக்கும். கடைக்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆரஞ்சு வந்து நிறைய கொட்டி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 LB $1. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. மகிக்கு வந்து ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல பழமாக பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சின்ன பழமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் காரி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பாதி வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்து தான் எடுக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 LB வந்தால் போதும். அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே வெஜிடபிள் செக்ஷன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அப்புறமா வாங்குறப்ப சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த சைடு போகலாம். ஃப்ரூட் செக்ஷனே பார்த்தீங்கன்னா 2-3 செக்ஷனாக இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஆரஞ்சு, கிரேப் ஃப்ரூட், அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக ஆப்பிள் வெரைட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆப்பிள் வகைகள் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ஆலக்கரும்பு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். பக்கத்துலேயே பாருங்கள், கத்தாழை வச்சுருக்காங்க. தேங்காய் இங்கே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பனானா. கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து நார்மல் பனானா. ஸோ நானும் ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி தான் நான் கார்ட் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாலரோடு உள்ளே வருவோம். அதனால ஸ்டாலர் கடையிலேயே நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வாங்குகிற திங்ஸ் எல்லாமே அங்கேயே வச்சுப்போம். இன்னைக்கு நான் மட்டும் தனியாக வந்திருக்கனால கார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஆர்கானிக் ஜூஸு, இந்த மாதிரி பேபி கேரட்டு, ஸ்பினாச்சு, இந்த மாதிரி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ரோவில் வந்து கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் பூசணிக்காய் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரைக்கும் வரும். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், நிறைய ஃப்ளவர் பாட்லாம் வச்சுருக்காங்க. என்ன ஃப்ளவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $11 அந்த மாதிரி இருக்குது. அந்த ரோக்கு கீழே பார்த்தோம்னா நிறைய ஹெர்ப்ஸ் பிளான்ட்லாமே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா $2 ஆகுது. மகிக்கு வந்து ரொம்ப நாளாக நியூட்ரிக்ரைன் வந்து கேட்டே இருந்தால் நான் வாங்கி கொடுக்கவே இல்லை. எப்போதும் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மட்டும்தான் வாங்குவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிக்சடு பெரி வந்து எடுத்துக்கலான்னு இருக்கேன். அவளுக்கு வந்து ப்ளூபெரியும் ஸ்ட்ராபெரியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ஸ், அதுக்கப்புறம் சீரியல் எல்லாமே இருக்குது. இது கேக் செக்ஷன். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே $5. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா $15. ஸோ அப்படியே நேராக வந்தோம்னா ஃபுல்லாக வந்து பேக்கரி செக்ஷன் இருக்கும். ப்ரெட்டு, அதுக்கப்புறம் நிறைய மஃபின்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடு தான் இருக்குது. இப்போ எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த லாக்டவுனில் ஷாப்பிங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைவெளியெல்லாம் கடைபிடிச்சு தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா கொளுத்துது. 15 டிகிரிஸ் இருக்குது. இந்த ஊர் மக்களால் அதை தாங்கவே முடியாது. எல்லாம் ஹாட்டு ஹாட்டுன்னு சொல்லுவாங்க.
இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த செக்ஷனில் வந்து நான் எதுவும் எடுக்க போகிறது இல்லை. மில்க்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வாங்கியாச்சோம். நான் வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன் சைடு போயிருக்கேன். மஹி அண்ட் தமிழுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா புட்டிங் அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கேக்கு, இந்த சைடு ஃபுல்லாக காஃபி ஐட்டம் இருக்கும். பிஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும். ஓரியோ அந்த மாதிரி ஃபேமஸான பிராண்ட் எல்லாமே இருக்கு. ஓரியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த நியூட்ரிகன் பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே எடுத்துட்டேன். ஸோ அதனால் இதை நான் எடுக்க போகிறது இல்லை. அப்படியே நம்ம வந்து அடுத்த செக்ஷன் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டுன்னு. என்னால் அந்த காட்டை தள்ளவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த காட்டில் வந்து வீல் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃப்ரீசர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான், பராத்தா, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இந்த மாதிரி நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். அது கூட சமோசா கூட கிடைக்கும். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பட்டர் இருக்குது. எக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஒமேகா 3 ஆட் பண்ண எக்கு கூட இங்கே வந்து கிடைக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக எக்கு, பட்டர், க்ரீம் ஐட்டம் இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்தியன் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கேன். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எப்போதும் போல் நம்ம ஊர் ஆசீர்வாத் ஆட்டா வந்து இந்த இடத்துல இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளோருமே இருக்குது. ரைஸ் ஃப்ளோர் இருக்குது, அதுக்கப்புறம் பேசன், அந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருக்கும். இந்த சைடும் கிராக்கர்ஸ் அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். மைக் வந்து கோல்ட் ஃபிஷ் எடுக்கலாம்னு பார்த்தேன். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீக் வந்து எடுத்துட்டேன், அதனால் இந்த டைம் எடுக்கல. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் வந்து இருக்குது. டின்னில் இருக்கிற ஃபுட்டுலாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வந்து அடுத்த சைடு போகலாம். ஸோ இதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் செக்ஷன் தான். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் கொண்டக்கடலை வச்சுருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய டீலாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ, அதுக்கப்புறம் மூலாங் டீ, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து கொரியன் ஹாட் பெப்பர் பேஸ்ட்டு. ஸோ எங்ககிட்ட இருக்கனால நாங்கள் வாங்கலை. நாங்கள் கொரியன் டிஷ் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம், அதனால் அடிக்கடி வாங்கி வச்சுக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் சோனா மசூரி ரைஸ் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $15 ஆகுது. எங்கள் வீட்டில் சோனா மசூரி ரைஸ் தீர்ந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து பிரியாணிக்குனா ஓகே, பட் சாப்பாட்டுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் வந்து இப்போ நான் ஒரு பேக்கெட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்குது. இப்போ எடுத்து வச்சுட்டேன். இந்த இடத்துல க்ரஷ்டு பேப்பர், அதுக்கப்புறமா முழு பேப்பர் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீ ரோலில் வந்து எல்லா ஸ்பைசிஸுமே வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்கட் வகைகள், ரஸ்க்கு எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், பாலேஜி பிஸ்கட் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஊர் டீ தூள் எல்லாமே இருக்குது. இங்கே சோயா சங்க் கூட கிடைக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2 ஆகுது. இங்கே பாருங்கள், கிராக் ஜாக் பிஸ்கட் இருக்குது. நம்ம ஊரில் டிவியில் விளம்பரத்தில் பார்த்தது, இப்போ இருக்கா என்னான்னு தெரியல, இங்கே வச்சுருக்காங்க. அது கூடவே போர்பான் பிஸ்கட் கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து கிடைக்காத பொருள் இல்லைன்னே சொல்லலாம், எல்லா பொருளுமே கிடைக்குது. மேலே பாருங்கள், பானிபூரி கூட கிடைக்குது. ஆனால் இந்த பேக்கெட்டு ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, யாரும் வாங்குகிற மாதிரியே தெரியல. நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. மிக்சர், முறுக்கு, அதுக்கப்புறம் காரா பூந்தி எல்லாமே வாங்கிக்கலாம். நான் ரொம்ப நாளாக குலோப் ஜாமுன் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கேன், பட்டு கிடைக்கவே இல்லை. எல்லாமே ஃப்ரீசர் ஐட்டமில் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கேனில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வந்து மேங்கோ பல்ப் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஐஸ்கிரீம் செக்ஷனில் நின்றுட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக ஐஸ்கிரீம் இருக்கும். எல்லா ஏஜ்லேயும் சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. ஃபேட் ஃப்ரீ ஐஸ்கிரீம் கூட இருக்குது. வேகன் ஐஸ்கிரீம் கூட வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நிறைய கோனில் வந்து நிறைய வெரைட்டி கிடைக்குதுங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து மைக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனால நான் இது ஒன்று வாங்கலான்னு ஐடியா இருக்குது. பட் போகிறப்ப எடுத்துக்கலாம், இப்போ எடுத்தோம்னா உருகிடும். எனக்கு வந்து ஹேக் அண்ட் டாக்ஸ் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதே விலையில தான் இருக்குது. எப்போ வந்து கொஞ்சம் சீப்பாக போடுறாங்களோ அப்பப்போலாம் நான் வாங்கிப்பேன். ஐஸ்கிரீம் பாக்ஸில் மட்டும் வராமல் இந்த மாதிரி பேக்கிங்காக கூட கிடைக்குது, அதை கூட நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் பக்கெட் பிரியாணி மாதிரி இங்கே பக்கெட் ஐஸ்கிரீம் கிடைக்கும், ரொம்ப 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 சீப்பு. இந்த ஒரு பக்கெட் பார்த்திங்கன்னா $5 தான். மொத்தம் 3 ஃப்ளேவரில் வந்து இருக்குது, வெண்ணிலா, சாக்லேட், அதுக்கப்புறம் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்து இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 4 கிலோ வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் இருந்தாலும் பார்ட்டிக்கெலாம் வந்து இந்த ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பஞ்சாபி மில்க் கேக்கு, பார்க்கறதுக்கு பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே சீஸ் கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா $8, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்ருக்கேன், ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்கனால இந்த மாதிரி சீஸ் கேக்லாம் சாப்பிட்டோம்னா வெயிட் போட்டுடும், அதனால் நான் இன்றைக்கி வாங்கலை. இப்போ நான் காஃபி செக்ஷனில் நின்றுருக்கேன். ஏற்கனவே இந்த வழியாக தான் நான் கிராஸ் பண்ணி போனேன், பட் அப்போதைக்கு தோணலை, திடீர்னு தான் தோணுச்சு. வீட்டில் காஃபி தீர்ந்துருச்சு, நான் எப்பவுமே இன்ஸ்டன்ட் காஃபி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த நெஸ்கபே காஃபி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் இதவே குடிச்சு குடிச்சு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, புதுசாக ஏதாவது ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெஸ்கஃபேலேயே டேஸ்டர் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு $3 ஆஃபரில் கிடைக்குது. சரி, புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஊர் சின்ன வெங்காயம் வச்சுருக்காங்க. ஆனால் விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். அதுக்கு மேலேயே கருவேப்பிலை இருக்குது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3 ஆகுது. இந்த சைடு க்ரீம் சில்லி இருக்குது. இந்த மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், ஒரு 2-3 மிளகா போட்டாலே போதும். ஸோ வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கி இருக்குது. அந்த முள்ளங்கி வச்சு சாம்பார்லாம் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் முள்ளங்கியும் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சுரக்காய், கத்திரிக்காய், பாகக்காய், இந்த மாதிரி எல்லா காய்கறியுமே இங்கே இருக்குது. பாகக்காயும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா காயுமே அவங்களே வெட்டி பேக் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் வந்து நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் மாதிரி தெரியுது, ஆனால் அதுவான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல லாங் பீன்ஸ் இருக்கு, அதுவும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல குடமுளகாயில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உதச்சி பார்த்தாலே தெரியுது எல்லாமே இளங்காய் தான், முத்தெல்லாம் ஒன்று கூட கிடையாது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீப்பாக இருக்குது, ஒரு எல்பி $2 தான். ஸோ சீப்பாக இருக்கிறப்பவே நிறைய வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி வாங்கலான்னு சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒயின் டொமேட்டோ, நல்லா ஜூஸியாக இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சீப்பு தான், இன்னும் சம்மர் ஆச்சுன்னா இன்னும் நல்லா சீப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எல்பி $1 தான். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் அதையும் எடுத்துக்கிறேன். தக்காளி எடுத்தாச்சும், நெக்ஸ்ட் வந்து நான் பேக்கரி செக்ஷன் போக போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் மஃபின், நல்லா பெருசாக இருக்கும், $4 தான். மொத்தம் வந்து 6 மஃபின் வந்து இருக்கும். இதுலேயே வந்து எல்லா ஃப்ளேவர்லேயுமே வச்சுருக்காங்க, நம்ம எதுவுமே எடுத்துக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக எல்லா வகையான ப்ரெட்டும் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் டோனட்டு, அதுக்கப்புறம் டிம்பிட்ஸ், அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் வந்து மீட் செக்ஷன் போகலாம். இப்போ நான் மீட் செக்ஷன் வந்துட்டேன். இங்கே எல்லா வகையான மீட்டுமே கிடைக்கும், சிக்கன், போர்க்கு, பீஃபு, போன்லெஸ்ஸு, போனோடு இருக்கிறது எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஃபலோ விங்ஸ் அப்படின்ட்டு அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வந்து ஜஸ்ட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான். இந்த இடத்துல ஃப்ரோசன் ஃபிஷ் இருக்கும், என்ன ஃபிஷ் அப்படிங்கிறது தெரியல, நிறைய வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க.
இறால் கூட கிடைக்குது, எல்லாமே இங்கே ஃப்ரோசன் தான். ஃப்ரெஷ் இறால்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரில் இருக்காது. அதுக்குன்னே மீட் ஷாப்னு இருக்குது, அங்கே போய் கேட்டோம்னா ஃப்ரெஷ் இறால் கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக வச்சுருப்பாங்க, ஒன்று வந்து குக் பண்ணியிருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா குக் பண்ணாமல் அப்படியே கொடுப்பாங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீட் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மந்தூன்னு சொல்லுவாங்க கொரியாவில், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஆர்கிட் ஃப்ளவர் வந்து இருக்கும், இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தம் ரெண்டு கலரில் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பர்பிள் கலந்து ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $7.49 ஆகுது. அதுக்கு கீழேயே பார்த்தோம்னா அழகான ரோஸ் ஒன்று இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து $2. என்னோட ஷாப்பிங் முடிஞ்சுது, இனிமேல் பில் பே பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கும் கொள்ளோ. ரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரோஸ் தான் இருக்கும் இந்த கடையில்.